அகில இந்திய அளவில் கடந்த ஆண்டில் 5600 கோடி ரூபாய் மதிப்பிலான கதர் கிராம தொழில் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்று மும்பை கதர் கிராம தொழில் வாரிய துணை தலைமை அதிகாரி சிவன்பாபு ராமேன்பட்டியில் வைத்து செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் அவர் கூறும்போது, மத்திய அரசு கடந்த ஆண்டில் 5600 கோடி ரூபாய் மதிப்பிலான கதர் கிராம தொழில் பொருட்களை உற்பத்தி செய்தது. இதில் 5600 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டன. இந்த ஆண்டு இதனை விட 10% அதிகம் விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பாரத பிரதமரின் திட்டத்தின் கீழ் கிராமப்புற பகுதியில் 1,05,000 தொழில் முனைவோருக்கு 2,950 கோடி மானியம் வழங்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் சுமார் 3,500 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்ய வாய்ப்புள்ளது. இதில் நெல்லை மாவட்டத்தில் கடந்த ஆண்டில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் தமிழகத்திற்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தில் அதிக பயனாளிகளை தேர்வு செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. ராமநாதபுரம், பெரியகுளம், காந்தி கிராமம் உள்ளிட்ட 8 இடங்களில் புதியதாக காதி கிரௌமியோக் பவன்களை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். இதில் நெல்லை சர்வோதய சங்க தலைவர் பாலசுப்ரமணியன் நன்றி கூறினார். காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷனுடைய ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க்குடைய ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸில் கிராமத்தில் கிராம லெவலில் வந்து நம்ம காதியை கொண்டு போகணுங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த ஒரு ரிமோட் ஏரியாவில் இந்த பவனத்தை நம்ம திருநெல்வேலி சர்வ சங்கம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து காதி, பாலி, பட்டு, இன்னும் வந்து வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸுடைய ப்ராடக்ட், ஃபர்னிச்சர்ஸ், இந்த மாதிரியான ப்ராடக்ட் இப்போ முதன் முதலாக இதில் வச்சுருக்குறாங்க. இன்னும் போக போக வந்து இன்னும் நிறைய பொருட்களை வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த காதி ரிஃபார்ம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் வந்து இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-8 பவனை வந்து ரினோவேட் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் வந்து ஒதுக்கியிருக்கிறோம். இது போக வந்து காதியை வந்து நல்ல சேல் அண்டு ப்ரொடக்ஷனை வந்து கூட்டுறதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ மூலமாக நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 2,600 கோடி உற்பத்தி நம்ம பண்ணியிருக்கோம். அந்த 2,600 கோடியில் வந்து கிட்டத்தட்ட 5,050 கோடி சேல் ஆகிருக்கு. காதி மட்டும், காதி, பாலி, மஸ்லின். மஸ்லின்ங்கிறது வந்து ஒரு ஹை வெரைட்டி காட்டன். இந்த வருஷமும் அதே லெவலில் வந்து ஒரு டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதை விட ஒரு 10% அதுக்கு மேலே போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அது போக வந்து நம்மளுடைய தேசத்தினுடைய பாரத பிரதமர் வந்து நம்ம பிராண்டு காதி இந்தியா பிராண்டை வந்து அவர் ஒவ்வொரு தருணத்துலேயும் வந்து மக்களுக்கு வந்து எடுத்து அதை ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது ஒரு பெரிய சப்போர்ட்டு நம்ம காதி ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபா தமிழ்நாடுக்கு வந்து அலகேட் பண்ணியிருக்கிறோம் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமில். அதில் எவ்வளோ தூரத்துக்கு ஜாஸ்தி வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து பயனாளிகளை உருவாக்க முடியுமோ, ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய பயனாளிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய, அவங்கள வந்து என்டர்பிரனர் டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்பாகவும், அதன் மூலமாக நிறைய ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட்டு லோக்கலாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இந்த ஸ்கீமில் இருக்குதுங்க. திருநெல்வேலி சர்வோதய சங்கம், அதாவது அதாவது பாலாஜி, அதாவது மேனேஜர், அதாவது எங்களிடம்
கதர் பட்டு பாலிஸ்டர் கம்பளி மற்றும் தேன் பாட்டில் இஞ்சி ஜாமு பேர்த்தமலஞ்சாம் நெல்லிக்காய் ஜாம் அது பிறகு கதர் துணிமணிகள் மற்றும் சோப்பு நீம் சோப்பு சந்தன சோப்பு அது பிறகு கத்தாழ சோப்பு சர்வோதய பத்திகள் மற்றும் பிரஸ்பெட்டு துணிமணிகள் மெத்தை தலையணை அப்புறம் ஸ்டீல் பீரோல் கட்லு அதுக்கப்புறம் உட்டனில் உட்டன் கட்லு அப்புறம் பெரம்பு ஊஞ்சல் பெரம்பு சேர் ஆகிய வகைகள் எங்களிடம் ராமையன்பட்டியில் அமைந்துள்ள காதி அதாவது கதர் கிராம தொழில் வாரியத்தினால் உருவாக்கப்பட்ட கேஜிபியின் உடைய மவன் இன்று காலை 10:30 மணிக்கு திறப்புலா நடைபெற்றது. அதன் பின்பு இப்பொழுது 12 மணி அளவில் நிறைவு பெற்றது.